பொட்டி வந்தாச்சு பொட்டி வந்தாச்சு பொட்டி வந்தாச்சு. டேய் மணி அடிக்கடா. வெல்கம் டு ரிவ்யூ பெட்டி. நான் பார்கோ கேசவன். சூரரை போட்டு படத்தோட ரிவ்யூ இப்ப பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆச்சு தீபாவளிக்காக. இதை எடுத்துருக்க இந்த படத்தை டைரக்ட் பண்ண வந்து சுதா கொங்காரா அப்படிங்கிறவங்க. இதுக்கு முன்னாடி இறுதி சுற்று எடுத்திருக்காங்க இவங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இதோட கதை என்ன அப்படின்னு பார்க்க போனால், இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், இது வந்து ஒரு பயோபிக் கிடையாது. இது வந்து இந்த புக் அந்த நாவலை தழுவி எடுத்திருக்காங்க. பட் இதை முழுசாக தழுவி எடுத்தாங்களா அப்படின்னு அந்த நாவலை படித்தவங்களுக்கு தெரியும். நான் அந்த நாவல் படிக்கல, அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னா வந்து ரொம்ப வளவலன்னு இருந்தது. ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா அதுதான் விஷயம். இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறமா வந்து இந்த ஏர் டெக்கான் பற்றியும் கேப்டன் கோபிநாத் பற்றியும் வந்து படித்து பார்த்தேன் விக்கிபீடியாவில். அதுக்கும் இந்த கதைக்கும் ஏதோ கொஞ்சம் கூட சம்மந்தம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. எக்ஸப்ட் இது வந்து ஆர்மி பைலட்டாக இருந்தவர், அப்புறமா இந்த ஏர் டெக்கான் அப்படிங்கிறது அது நிறுவினவர் அப்படிங்கிறத தவிர, இந்த படத்துக்கும் அவரோட இந்த ரியல் கேப்டன் கோபிநாத் அவருக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஸோ இதை வந்து மைண்டில் வச்சு நான் இந்த படத்தோட ரிவியூ சொல்கிறேன். இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோழவந்தான் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில், ஒரு ரயிலே நிற்காத ஒரு கிராமத்தில், அந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஒருத்தன் அவனோட மக்களுக்கு வந்து லோ காஸ்டில் வந்து லோ ஃபேரில் வந்து ஏர்போர்ட் ஐ மீன் லோ ஃபேரில் வந்து ஃப்ளைட் விடணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அந்த கனவை எவ்வளவு கஷ்டப்பட்டு அடையிறார் அப்படிங்கிறது அந்த படத்தோட ஒரு லைன் கதை. இந்த படம் படமாக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்கிறது வந்து சோழவந்தான். இது வந்து மதுரை பக்கத்தில் இருக்குது. இது வந்து அப்புறமா இன்னொரு பாதி வந்து சென்னை. ஸோ இந்த படம் எங்கே டிராவல் ஆகுதுன்னே தெரில. திடீர்னு வண்டியில் இப்படி போயிட்டே இருக்காரு. சோழவந்தான் மதுரையில் இருக்காரு, பார்த்தா வண்டியிலேருந்து சென்னையில் இறங்குறார் தாம்பரத்தில் ஏர்பேஸில். அப்படியே இங்கே கிளம்புறாரு, சோழவந்தானில் இறங்குறாரு. என்ன எடுத்திருக்காங்கன்னே புரியல. இந்த எடிட்டிங் வந்து ஒழுங்காக பண்ணலையா, இல்லைன்னா வந்து பார்க்குறவங்களுக்கு சோழவந்தான் எங்கே இருக்குன்னு தெரியாது, மதுரை மெட்ராஸ் எங்கே இருக்குன்னு தெரியாதுன்னு நினச்சாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இஷ்டத்துக்கு வந்து படம் வந்து டிராவல் ஆகுது. ட்ரெயினில் ஒரு இடத்துல போகிறாங்க, அது ஓகே. பட் அதுக்கப்புறமா ஹீரோ ஆகுன்னா வண்டியில் கிளம்புறாரு, இங்கே இறங்குறாரு, அங்கே போகிறாரு. என்ன நினச்சி எடுத்தாங்க அப்படின்னு புரியல. இஷ்டத்துக்கு முதல்ல எடுத்துட்டு அப்புறம் எங்கே வேணால் மேட்ச் பண்ணாங்களா அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. ஓவராலாக இந்த படம் இதோட கதை என்ன அப்படின்னா, அந்த கதை இருந்து ரியல் ஸ்டோரியை ஒட்டின ஒரு கதை தான். இதில் வந்து தேவையில்லாமல் வந்து ஏதோ சில விஷயத்தை வந்து இவர் புகுத்துனா மாதிரி எனக்கு இருந்தது. எதுக்காக வந்து அப்துல் கலாமா வந்திருந்தவர் அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் இது ரொம்பவே வந்து தேவையில்லாமல் வந்து ஓவராக வந்து ட்ராமடைஸ் பண்ணி பயங்கரமாக வந்து இமேஜினேஷன் பண்ணி கதையை உள்ளே புகுத்திருக்காங்களா அப்படின்னு தான் வந்து தோணுச்சு எனக்கு. இந்த படத்தோட சில விஷயங்கள், அந்த ஃப்ளைட்டு வந்து மர்ஜர் ஆக போகிறது, இந்த விஜயமல்யா கூட பேசுகிறதாகட்டும் அப்படின்னு அந்த பேசிட்டு இந்த தமிழ் மக்களுக்கான அந்த கெத்துக்காக வந்து போட அப்படின்ட்டு வரதெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்காக தேட்டரில் விசில் அடிப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க. பட் இது வந்து ப்ரைம் வீடியோவில் வந்ததுனால அவங்கவுங்க வீட்டில் விசில் அடிச்சிருப்பாங்களான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான விஷயமே கிடையாது. எனிவேஸ் படத்தோட படம் முடியும் போது கடைசியில் சில ஈவெண்ட் தான் ரியல் லைஃப்பை தழுவி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த ஏர் டெக்கான், அதுக்கப்புறமா வந்து இந்த நேவி ஐ மீன் அந்த ஏவியேஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ரியல் ஈவெண்ட்டுன்னு நினைக்கிறேன். மிச்சம் எல்லாமே வந்து கற்பனை தான். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓகே படம். இதை வந்து பார்க்கலாம். அந்த ஹீரோயின் ஓகே, அந்த கேரக்டர் அந்த இடம்லாம் வந்து ஓகே தான். பட் இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக்கா அப்படின்னு வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு இடத்துலையும் மியூசிக் வந்து மைண்டில் நிற்கவே இல்லை, ஒரு பாட்டும் வந்து மனசில் பதியவே இல்லை. ஒரு இடத்துல கூட ஒரு ஏதோ ஒரு பயங்கரமான இன்ட்ரோ அந்த மாதிரி சொன்னால் கூட ஒரு இடத்துல கூட மியூசிக் நிற்கவே இல்லை. ஜிவி தூங்கினே மியூசிக் போட்டாரா அப்படின்னு தான் வந்து கேட்க தோணுது. இல்லை ரொம்ப நாள் ஆச்சு மியூசிக் போட்டுன்னு ஏதோ அவுட் ஆஃப் டச் ஆகிடுச்சா அப்படின்னு புரியலை. ஸோ இந்த எனிவேஸ் இந்த படத்துக்கு அப்புறமா மூக்குத்தி அம்மன் படம் பார்த்தோம். ரெண்டுமே வந்து சம்மந்தம் இல்லாமல் ஒரு கதை தான். பட் இருந்தாலும் அந்த படம் தான் வந்து மனசில் நின்னுது, நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்க முடிஞ்சது அந்த படம். இந்த படம் அந்த மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் தான் எனக்கு கொடுத்தது. எல்லாருமே வந்து சூப்பர் படம், அருமை, நல்லாயிருக்கு, பார்ப்பார், மிஸ் பண்ணாதுன்னு வந்து மெசேஜ் மட்டும் உடனே அமிச்சாங்க. அவங்களாம் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஓகே, ஒரு படம் அவ்வளோதான். இது வந்து அப்படியே பயங்கரமான ஒரு படம் அந்த மாதிரிலாம் எனக்கு தோணலை. நல்லா இருந்தது அப்படின்னும் ஓகே அவ்வளோதான், நல்லா இருந்தது அப்படின்னு மனசார சொல்ல முடியல. உங்களுக்கு பொழுதுபோகலை, வேறு ஏதாவது பார்க்குறதுக்கு இல்லை அப்படின்னா இந்த படம் பார்க்கலாம். அதுதான் சூரரை போற்று இந்த படத்தோட இந்த சேனலோட ரிவ்யூ. இந்த படம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்டில் தெரிவிங்க. அடுத்த ஒரு ரிவ்யூவில் சீக்கிரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.